வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக உருளைக்கிழங்கு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு செய்து காட்ட போகிறேன். இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா சாதத்துக்குமே தொட்டுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு புட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து கரெக்டாக ஒரு 700 கிராம் உருளைக்கிழங்கு வந்து வாங்கி நல்லா கழுவிட்டு 4 விசில் வச்சு வேக வச்சு தோலை உரித்து சுத்தமாக வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் வந்து செய்துக்குங்க. இதை ஒரு பவுலில் போட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா வந்து மசிச்சிக்கலாம். நீங்கள் கையால் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், கையாலே நல்லா வந்து மசிச்சிட்டேன். நமக்கு உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு ரெடி. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா இது நம்ம ரொம்ப நேரம் வந்து வதக்க வேண்டியிருக்கும். அலுமினியம் பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் அடியில் வந்து பிடிக்கும், புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான்ஸ்டிக்காக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக செய்யுது. 100 ml கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்க்குறேன். நல்லா பொரியட்டும் கடுகு உளுந்து. இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு, 30 கிராம் கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 3. இந்த வெங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 3 நிமிஷம் வந்து இதை வதக்கணும். சின்ன பர்னராக இருந்தால் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, பெரிய பர்னராக இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணணும், அதாவது 3/4 ஃப்ளேம் தான் கணக்கு. இந்த வெங்காயம் 3 நிமிஷம் வதக்கணும். வெங்காயம் பாருங்கள் வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் வந்து நீங்கள் பொடியாக தான் கட் பண்ணணும், பெரிய சைஸாலாம் வந்து கட் பண்ணக்கூடாது. 4 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கிறேன். 1 ஸ்பூனுக்கும் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சியும் பூண்டையும் நீங்கள் தனித்தனியாக தட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன், நீங்கள் தட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 1, ஒரு தக்காளி தான் சேர்க்கணும். பெரிய சைஸ் வெங்காயம் 3, பெரிய சைஸ் தக்காளி 1. தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் புளிப்புத்தன்மை வந்துடும். அதனால தான் இந்த இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்கணும். இந்த புட்டுக்கு கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்க்கணும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கணும். இப்போ இந்த புட்டுக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கட் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஸ்டேஜில் என்னென்ன பொருள் சேர்க்குறேன்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா வந்து வதக்கணும். அப்போ தான் அந்த உப்பு அந்த காரம் எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு நம்ம மசித்து சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் இறங்கும். நான் சொன்னது போல் பெரிய பர்னராக இருந்தால் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க, சின்ன பர்னராக இருந்தால் அப்படியே இருக்கலாம். நல்லா அப்படி கிளறி விடுங்க, ஒரு 30 செகண்ட் அப்படியே விடுங்க. மறுபடியும் கொஞ்சம் கிளறுங்க, ஒரு 30 செகண்ட் அப்படியே விடுங்க. இது போல் ஒரு 8 to 10 நிமிஷம் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 9 நிமிஷம் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு லைட்டாக கிளறி விடுங்க. பா, வாசனை சும்மா கம்மா கம்மனு வருது. அந்த சோம்பு அந்த கருவேப்பில அது சேர்ந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு புட்டு வந்து செய்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் சாதம், காரக்குழம்பு, ரசம், மோர், தயிர் இதோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கிள்ளி போட்ட சாம்பார், வெத்து சாம்பார்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, பூரி, சப்பாத்தி, நான் இதோட கூட வச்சு நீங்கள் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு புட்டு. நான் சொன்ன மெத்தேட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சுவை வந்து சூப்பராக உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, இதில் தண்ணிலாம் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கு மசித்து அப்படியே தான் சேர்க்கணுமே தவிர
தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.